We make peace a symbol of ours. In the name of peace, we gather here now. Oh Lord, please make these days of ours on this earth filled with peace. Peaceful, peaceful. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே இன்றைய அமர்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நமது பழக்கத்தில் இல்லாத அல்லது நாம் மறந்த துஆக்கள் என்ற தலைப்பிலே முக்கியமான சில துஆக்களை உங்களுக்கு தருவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டுமில்லை, அவன் முஸ்லிமாக அவனுடைய சட்டங்கள் அவனுக்கு கடமையாக்கப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து அவன் மரணிக்கின்ற வரைக்கும் இறை சிந்தனையோடு அவனுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பாரிய பொறுப்பில் இருப்பதை பார்க்கும். இஸ்லாமியனாக ஒருவர் நிலையாக வாழ்வதற்கு அவருக்கு இந்த விக்ரு அல்லது துஆ அல்லது நமது புழக்கத்தில் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது என்பது மிக இன்றியமையாத ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால் தான் இஸ்லாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு துஆவை சொல்லி தருவதை பார்க்கிறோம். இதற்கு பின்னாலே பல தத்துவங்கள் விளக்கமாக கூறப்பட்டாலும் இது எல்லாவற்றுடைய சாராம்சமும் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எந்த நேரமுமே அல்லாஹ்வுடைய நினைவிலே இருக்க வேண்டும். எதற்கு விடுமுறை தந்தாலும், ஒரு மனிதனுடைய தொழிலுக்கு ஒரு அவனுக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படுகிறது, அவனுடைய உழைப்புக்கு அவனுக்கு சற்று ஓய்வு தேவைப்படுகிறது. ஆனா அல்லாஹு தாலாவை விசுவாசிப்பது, அல்லாஹு தாலாவை வணக்கம் செலுத்துவதிலே ஓய்வு கிடையாது. அதுக்கு ஓய்வு மரணம் மாத்திரம்தான். அப்ப எனவே அதை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது, ஏனைய விஷயங்களை பொறுத்த மட்டுமே திறமை என்ற அடிப்படையிலே, உதாரணமாக ஒரு மனிதர் இந்த உலகிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக முயற்சிக்கிறார். இந்த செல்வந்தராகுவது என்பது முயற்சித்த எல்லோருமே செல்வந்தர்களாக ஆகுவது கிடையாது. ஒருவர் படிக்கிறார், படிக்கணும் என்று சொல்லி முயற்சி பண்றார். இவ்வாறு முயற்சி பண்ணி படிப்பவர்கள் எல்லாமே பெரிய கல்விமான்களாக ஆகுவது கிடையாது. ஆனால் ஒரு மனிதனால அவன் இஸ்லாத்தை விளங்கி அவன் மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு உண்மையான இஸ்லாமியனாக வாழ்ந்துட்டு போகிறான். அது திறமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அது எங்களுடைய மனசு, எங்களுடைய ஆசா பாசங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ்கின்ற அந்த ஒரு பண்புல தான் இருக்குது என்பதை பார்க்கிறோம். அப்ப இதுல இன்றியமையாத ஒன்றாக இந்த விக்ர் என்பது, துஆ என்பது அமைய பெறுவதை நாங்கள் குர்ஆன் சுன்னாவிலிருந்து நிறைய ஏனைய நிகழ்ச்சிகளை நாம படிச்சிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்ப எனவே அந்த அடிப்படையிலே உங்களுக்கு நினைவூட்டலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லி தந்த நாம் பழக்கத்தில் நமது பழக்கத்தில் வராத துஆக்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், ஒரு நடைமுறை உதாரணமாக சொல்வதாக இருந்தால், உணவு இருந்த முன்னர் நாங்கள் என்ன சொல்றோம், பிஸ்மில்லான்னு சொல்லி நாங்கள் உணவருந்துகிறோம். உணவருந்திய பின்னர் நாங்கள் என்ன சொல்கிறோம், பெரும்பாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வோம். அதைவிட சற்று விவரமானவர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸக்கானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன் என்று அந்த மாதிரியான ஒரு துஆவை நீங்கள் சொல்வீர்கள். ஆனா இது பழக்கத்தில் இருந்தாலும் சஹீஹ் புகாரியிலே நமது பழக்கத்தில் இல்லாத இந்த மாதிரியான அருமையான துஆக்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி கைர மக்ஃபியின் வலா முபத்தஅன் வலா முஸ்தமனன் அன்ஹு ரப்பனா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு உண்ட பின்னர் ஓதியதாக சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி நமது பழக்கத்தில் இல்லாதவைகள் அல்லது நாம் மறந்த
நடந்தவைகள் அல்லது நாம் கேட்டு இதெல்லாம் இந்த துஆவுடைய அதாவது பலன்கள் பயன்கள் இவ்வளவு இருக்குமா என்று சொல்லி நினைக்காதவைகள், அந்த மாதிரியான துஆக்களை தான் நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். சில வேளை இது தெரிந்தவர்களாக இருந்தா அவர்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கும், தெரியாதவர்களாக இருந்தா அவருக்கு ஒரு புதிய விஷயத்தை படிப்பதாக இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில முதலாவதாக நாங்கள் பார்க்க போவது மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது ஓதக்கூடிய ஒரு துஆ, ஒரு பெரிய ஒரு துஆ. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நான் மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், தனது தேவைகளை முடித்தார்கள், தனது முகம் கைகளை எல்லாம் கழுவினார்கள், பின்னர் தூங்கினார்கள். அதன் பின்னர் எழும்பி பாத்திரத்தை எடுத்து உதுவு செய்தார்கள். அதன் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுவு செய்து முடிந்த பின்னர் தொழுதார்கள். அதன் பின்னர் நான் எழுந்தேன். இப்படி அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அவர் நானும் எழுந்து உதுவு செய்தேன் என்ற செய்தியெல்லாம் சொல்லிட்டு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்பி தொழுதார்கள் என்று அந்த செய்தி வருகிறது. இதிலே இந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இடது பக்கம் நின்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுவர்களை வலது பக்கத்துல நிப்பாட்டினாங்க என்ற அந்த செய்திகள் எல்லாம் இதுலதான் வருது. அப்ப இந்த வீட்டில் இருந்த தொழுகையை தொழுத பின்னர் தொழுதுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குகிறார்கள். அதன் பின்னர் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு அதான் சொல்ல அந்த சத்தம் கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து உழுது செய்யாமல் தொழுதார்கள். அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ எதுவாக இருந்துச்சு சொன்னா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபீ பஸரி நூரா வஃபீ ஸம்ஈ நூரா வஅன் யமீனி நூரா வஅன் யஸாரி நூரா வஃபௌகி நூரா வதஹ்தி நூரா வஅமாமி நூரா வஹல்ஃபி நூரா வஜஅல் லி நூரா என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான துஆ. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த துஆ ஓதப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஹதீஸ்களில பல மாதிரி இடம்பெறுவதை பார்க்கிறோம். இமாம் புகாரி அவர்கள் இந்த துஆவை எப்படி கொண்டு வராங்க என்று சொன்னா, இரவையில் ஒருத்தர் விழித்தால் என்ன ஓதணும் என்று சொல்லி இமாம் புகாரி அவர்கள் தலைப்பிட்டு இந்த துஆவை பதிவு செய்கிறார்கள். அதே போல இமாம் நசாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது கிரந்தத்திலே சுனன் சுகராவிலே பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே ஓதக்கூடிய துஆ என்று சொல்லி பதிவு செய்கிறார்கள். அதே போல இமாம் பைஹக்கி அவர்கள் தனது தஅவாதுல் கபீர் என்ற புத்தகத்திலே வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு செல்லுகின்ற சமயத்திலே ஓதக்கூடிய துஆ என்று சொல்ல அவர் பதிவு செய்கிறார். அதே இதே கருத்தை தான் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் தனது கிதாபுல் அதுகார் என்ற நூலிலே மஸ்ஜிதுக்கு ஒருத்தர் செல்கின்ற போது என்ன சொல்ல வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த துஆவை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுக்கு மாற்றமாக இன்னொரு கருத்து அறிஞர்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஹதீஸ் வச்சுதான் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் ஒவ்வொரு மாதிரியான தலைப்பு சந்தர்ப்பங்களை ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதுல ஒவ்வொரு விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அந்தந்த இடத்தை வச்சு இந்த துஆவை இந்தந்த சந்தர்ப்பத்துலதான் ஓதணும் என்று சொல்றாங்க. அந்த வரிசையில அதாவது சுபஹ் தொழுகைக்காக செல்கின்ற சமயத்திலே ஓதக்கூடிய துஆ என்ற கருத்தையும் அறிஞர்கள் சிலர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் வச்சு நாங்க பார்க்கின்ற போது என்ன ஒரு பொதுவான முடிவு வரலாம்னு சொன்னா, அந்தந்த சந்தர்ப்பங்களில் இந்த துஆ ஹதீஸில் அந்தந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற காரணத்தினால அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். என்ன ஹதீஸ்ல சொல்லப்பட்ட எந்தெந்த சந்தர்ப்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, சுஜூதுலயா இருந்தாலும் சரி, சுபோக்கு மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, அந்த சந்தர்ப்பத்துல இந்த துஆவை ஓதிக்கொள்ளலாம். இந்த கருத்தை வந்து வலுப்படுத்துகின்ற விதத்துல அந்த கருத்தை உடைய ஒவ்வொரு சாரார்களும் அதுக்கான ஆதாரங்களை சொல்லக்கூடிய சமயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதை எதற்கு சொல்றேன்னு சொன்னால், மஸ்ஜிதுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது ஓதக்கூடிய துஆ என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், நாங்கள் இந்த துஆவை ஓதலாம் என்பதை இந்த செய்திகள் இருந்து நம்ம விலகி கொள்ளலாம். அப்ப எனவே சகோதரர்களே, மஸ்ஜிதுக்கு நாங்கள் செல்லுகின்ற போது மஸ்ஜிதுக்கு நம்ம வாரம்னு சொன்னா,
நுழைகின்ற நம்ம என்ன சொல்லணும், அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்தி என்ற துஆவை சொல்லி தான் நுழையும். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு உனது ரஹ்மத்துடைய அருளுடைய கதவுகளை திறப்பாயாக என்று சொல்லி நம்ம நுழையும். அப்படித்தானே நாங்கள் மனம் செய்திருப்பதை போல மஸ்ஜிதுக்கு நுழைகின்ற போது இந்த துவாவை நம்ம மனநம் செய்யணும். இதுல ஒரு நடைமுறை விஷயத்தை நம்ம சுட்டி காட்டணும். இன்றைக்கு நாங்க எந்த மாதிரி பழக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நவீன சாதனங்களுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சி அல்லது ஆக்கிரமிப்பின் காரணமாக இது போன்ற துஆக்கள் ஓதுவதற்கு நம்மில் பலருக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்று சொன்னா, மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போதே நாங்க எப்படி சொல்ல பழகிட்டோம்னு சொன்னா, போன் எடுத்து என்ன செய்யுது, வாட்ஸ்அப் மெசேஜ் பாக்குறது அல்லது பேஸ்புக் இது பாக்குறது அல்லது ஏனைய இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய அமைப்புல இப்படியேதான் நம்மில் பலர் மஸ்ஜிதுக்கு வாரார்கள். வந்து மஸ்ஜிதுக்கு நுழைகின்ற போது கூட என்ன செய்வதில்லை, அவங்க இந்த தோரணையில வருபவர்கள் எவ்வளவு தூரம் மஸ்ஜிதுக்கு நுழைகின்ற போது துஆ சொல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா அவங்களுக்கு? ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஹேண்ட் போன் வந்து அவங்கள ஆக்கிரமிச்சிருக்கிறத பாக்குறோம். அப்ப எனவே மஸ்ஜிதுக்குள்ள நுழைகின்ற துஆவும் அந்த இடத்துல மரக்கடிக்கப்படக்கூடிய அமைப்பில் நமது செயல்பாடு இருப்பதை பாக்குறோம். மஸ்ஜிதுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்ன என்ன நடக்குது, மஸ்ஜிதுக்கு வெளியிருந்து வருகின்ற போதே போன் தான் நமக்கு சகவாசமா இருக்குதுன்னு சொன்னால், நாம இன்றைக்கு பார்க்கிறோம் சில சில மஸ்ஜிதுகள்ல கண்கூடாக கண்டிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை ஜும்மா நடைபெற்றுக் கொண்டிருக்கும், மஸ்ஜிதின் ஓரங்களில் அல்லது பிற்பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் என்ன செய்வார்கள் சொன்னா, போனை எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்றது, பேஸ்புக் பாக்குறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய இளம் சந்ததியினரை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொடர்பாடல் சாதனங்கள் நம்மை வரம்பு மீறி ஆக்கிரமிச்சிட கூடாது. அந்த வரம்பு மீறல ஆக பயங்கரமானதுதான் நமது இபாதத்துகளுக்கு இடைஞ்சலாக அது வரும். இபாதத்துக்கு இடைஞ்சலாக பள்ளிவாசல்ல இன்னைக்கு நாங்க பாக்குறோம் எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னா, இந்த மொபைல் போனை கொண்டு வந்து அதுல முறைகேடான ரிங் டோன்களை போட்டு அதை சைலண்ட் போட மறந்து போய் அங்க ரிங் கோல் பண்ணி ரிங் பண்ற நேரம் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய காட்சத்தை இருக்கும். அப்ப போன் எங்கேயும் உள்ளுக்கத்தான் வச்சிருப்பாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டி வருது, அது ஒரு போனா இருந்தா பிரச்சனை இல்லை, எத்தனை போனு, ஒருவருக்கு 4-5 போன்களை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. இங்க இந்த பக்கத்துல ஒரு போன் இருக்குது, இந்த பக்கத்துல ஒரு போன் இருக்குது. இப்ப சும்மா சரி இல்ல, என்ன செய்ய வேண்டி வரும், இவரு மஸ்ஜிதுக்கு வரணும்னு சொன்னா 3 போனை எடுத்து அவசரமா சைலன் போட்டு இப்ப எப்படித்தான் இதை மேனேஜ் பண்றாங்களோ அல்லாஹ் அலம். அப்ப எனவே சகோதரர்களே, கவனமாக இருக்கணும். எங்களுடைய தொழுகையும் பாழாகி போய் அடுத்தவர்களுடைய தொழுகையும் பாழாகிறதுக்கான வேலைகள் நம்ம செய்யப்படாது. அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வந்துட்டோமா, அந்த போன்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சு எல்லாம் அங்க முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்வோம், அந்த வேலைகளை பார்ப்போம். ஆனா நமக்கு எப்படி பழகிட்டோம்னு சொன்னா, மஸ்ஜிதுல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சலாம் சொல்லி அடுத்து 2வது சலாம் சொன்னதோட மீண்டும் மொபைல் போன் எடுத்து அஸ்ஸலாமு அந்த இடத்துல வருவது கிடையாது. மொபைல் போன் எடுத்து என்ன, அதை நோண்டக்கூடிய அமைப்பில் தான் நாம் பழக்கப்பட்டிருக்கிறோம். இது நல்ல ஒரு பழக்கம் அல்ல. இந்த பழக்கம் என்பது நம்மை வரம்பு மீறி விட்டது என்று சொன்னால் நமது அன்றாட வாழ்க்கையை மிக கூடுதலாக பாதிக்கும். அதனாலதான் நம்ம இன்றைக்கு கேள்விப்படுகிறோம், அதாவது இந்த அளவு மீறிய மொபைல் போனால அதாவது பௌதீக ரீதியான பல பாதிப்புகளை அடைவதை போல இன்றைக்கு பலர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, மன அழுத்தத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அளவு கடந்த மொபைல் போன் பாவனையால இவங்களால என்ன செய்யறாரு, ஏ சாப்பாடு இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா மொபைல் போன் இருக்கணும் இருக்கணும் அதுல டேட்டா இருக்கணும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு மாயை உண்டுபடுத்தப்பட்டு விட்டது. இது எமது சராசரி மனித வாழ்க்கைக்கே சரியில்லை. சராசரி மனித வாழ்க்கையாலே இதை ஈடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, நிச்சயமாக இது நமது ஈமானிய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கும். எனவே இந்த ஆபத்துக்கள் நம்மை மிகைப்பதற்கு முன்னரே நாம் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே முதலாவதாக நான் சொல்லிக் கொள்ள விளைகிறேன். அப்ப எனவே சகோதரர்களே, மஸ்ஜிதுக்காக வேண்டி அதான் சொல்லப்பட்டுட்டா,
அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு செல்ல போகிறோம், தொழுகை நிறைவேற்ற செல்ல போகிறோம். எனவே இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம வச்சுட்டு என்ன செய்ய வேண்டும், இது போன்ற துஆக்கள் நமக்கு மனனம் இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்க அந்த சுன்னாவை உயிர்ப்பிக்கின்ற அமைப்பிலே அல்லாஹ்மஜ அல் ஃபீ கல்பி நூரா, என்ன அர்த்தம், யா அல்லாஹ் எனது உள்ளத்திலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. அதே போல வஃபி பஸரி நூரா, எனது பார்வையிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஃபி ஸம்ஐ நூரா, எனது கேள்விப்புணரிலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஅன் யமீனி நூரா, எனது வலப்புறத்திலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஅன் யஸாரி நூரா, எனது இடப்புறத்திலே ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஃபௌதி நூரா, எனக்கு மேலே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. வதஹ்தி நூரா, எனக்கு கீழே நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஅமாமி நூரா வஹல்ஃபி நூரா, எனக்கு முன்னாலும் எனக்கு பின்னாலும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. வஜ்அல்லி நூரா, எனக்கு நீ ஒளியை ஏற்படுத்துவாயாக என்பதுதான் இந்த துஆவுடைய அர்த்தமாக இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது போன்ற துஆக்களை ஓதி அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தரக்கூடிய அந்த ஒளியையும் பெறக்கூடிய நல்லவர்களாக இருக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த செய்தி உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது என்ன துஆ நாங்கள் பார்க்க போறோம் சொன்னா, இதுவும் சஹீஹ் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி தான். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஅல்லிமுனல் இஸ்திஹாரத ஃபில் உமூரி குல்லிஹா கஸ்ஸூரத்தி மினல் குர்ஆன், கேள்விப்பட்ட விஷயங்களாக இருந்தா நினைவூட்டுற அமைப்பில் இருக்கும், தெரியாத விஷயமா இருந்தா புதிதாக அறிஞ்சு கொள்கின்ற அமைப்பில் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்லப்படுது. ஜாபிர் ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே ஒரு சூறாவை எங்களுக்கு கற்றுத்தருவதை போல இஸ்திஹாராவை எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆக்கள்ல வந்து நபி தோழர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த கற்று கொடுக்கப்பட்ட அந்த துஆக்கள்ல நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, சில துஆக்கள்ல இப்படி ஒரு வசனம் சொல்லப்படும், குர்ஆனிலே உள்ள ஒரு சூறாவை கற்றுத்தருவதை போல எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் அப்படின்னு சொன்னா, எதை சொல்லுது, எதை நீங்க இந்த வார்த்தையில இருந்து உங்களுக்கு விளங்கலாம், குர்ஆனிலே உள்ள ஒரு சூறாவை போல எங்களுக்கு கற்றுத்தந்தாங்கன்னு சொன்னா அந்த துவாவுடைய முக்கியத்துவத்தை காட்டுந்தாரு. அதுக்கான அடுத்த துவாக்கள் முக்கியத்துவம் அல்லது அதாவது முக்கியத்துவம் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, இந்த துவாவுல ஒரு விசேஷம் உண்டு, ஒரு சிறப்பு இருக்க போய் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கற்று கொடுத்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாவாத்து தய்யிபாத்து, அந்த அறிவிப்பு வருகின்ற போது இப்படியே சொல்லப்படுறதை பார்க்கிறோம். குர்ஆனிலே உள்ள ஒரு சூறாவை கற்றுத்தருவதை போல எமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அதே போல இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மது வனஸ்தயினுஹு வனஸ்தஃகிருஹு நம்ம சொல்றோமே, இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்று ஹதீஸ்ல பதியப்பட்டதை பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு வரிசையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு இந்த இஸ்திஹாராவை கற்றுத்தந்தாங்க. எதையும் கற்றுத்தந்தாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட மனசை உறுத்தி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஃபரல் தொழுகை அல்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் இரண்டு ரக்காத்துகள் தொழட்டும், தொழுத பின்னர் அவர் அல்லாஹ்விடம் அல்லாஹும்மா இன்னி அஸ்தஹீருக பில்மி واستقدرك بقدرتي واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم ولا اعلم وانت علام الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعاشي وعاقبه امري او في عاجل امري واجله فقدره لي وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعاشي وعاقبه امري او قال عاجل امري واجله فاصرف عني واصرفني عنه وقدر لي الخير حيث كان ثم رضني بي ويسمي حاجته. النبي صلى الله عليه وسلم சொன்னார்கள், அதாவது இந்த துஆ இஸ்திஹாராவுடைய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்து அந்த துஆ எதை நமக்கு என்ன அர்த்தம் சொல்லுகிறதுன்னு சொன்னா, நான் ஒரு விஷயத்தை நீங்க அந்த தேவையான அந்த இடத்தை நீங்க பாக்கிறீங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் இன் அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன ஹாதல் அம்ர கைரும் லி, யா அல்லாஹ் இந்த காரியம் கைரும் லி எனக்கு நலவாக இருக்கும் என்று சொன்னார். எதில நலவா இருக்கும், ஃபீதீனி எனது மார்க்கத்திலே, வமஆஷி எனது வாழ்க்கையிலே, வாஆக்கிபத்தி அம்ரி எனது காரியத்துடைய இறுதியிலே, இது வந்து நலவாக இருக்கும் என்று சொன்னால்
என்ன செய், பக்கத்தூர் ஒளி, இதை நீ எனக்கு நிர்ணயம் செய்த இந்த காரியத்தை எனக்கு நல்ல முறையில இந்த காரியம் ஆகுவதற்கு எனக்கு நீ நாடுவாயாக என்று சொல்வதை போல, இந்த காரியம் எனக்கும் எனது மார்க்கத்துக்கும் எனது காரியங்களுக்கெல்லாம் இது ஆபத்தாக இருக்கும் என்று சொன்னால், இதை விட்டு என்னை திருப்பாயாக, அதை விட்டு அதாவது என்னை விட்டு அதையும் அதை விட்டு என்னையும் நீ திருப்பாயாக, மாற்ற செய்வாயாக என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதை எனக்கு நீ பொருந்திக் கொள்வாயாக என்று சொல்லி நாங்கள் கேட்டுட்டு, அதுக்கு பின்னர் நம்ம எந்த காரியத்தை அல்லாஹ்விடத்தில் எப்படி ஒரு தீர்மானத்துக்காக வைக்கிறோமோ அந்த காரியத்தை சொன்னான் சரி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்ன சகோதரர்களே, நம்ம ஒரு காரியத்தை என்றால் மனிதனை பொறுத்த மட்டும் எல்லோருமே சரியான தீர்மானங்களை சரியான தருணங்களிலே எடுப்பது கிடையாது. ஏன்னா அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு அவர்கள் நிறைய ஒரு முடிவுக்கு வாரது என்பது அது சில அதாவது ஆளுமையில் சில நபர்களை தவிர மற்ற ஆளுமையுள்ள நபர்களுக்கும் முடிவெடுக்க முடியாத கட்டங்கள்லாம் வரும். அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்டம் வருது என்று சொன்னா அது கிருஷ்ணா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வழிமுறை தான் இந்த இஸ்திகாரா என்பது. இதை இந்த துஆவை இந்த சுன்னாவின் முறைப்படி நம்ம நடந்து அல்லாஹ்விடத்துல கையேந்தி ஒரு அந்த நம்ம செய்ய போற காரியத்தை பத்தி அல்லாஹ்விடத்துல முறைப்பட்டுட்டு அதுக்கு பின்னாடி நமக்கு என்ன டிசிஷன் வருகிறதோ அதை நம்ம செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதை நமக்கு அருள் செய்வார். அந்த காரியம் நமக்கு கை கூடக்கூடிய அமைப்பிலே இருக்கும் என்பதைத்தான் இந்த இஸ்திகாரா என்ற செய்தி நமக்கு சொல்லுது. ஆனா இன்றைக்கு நம்மில் பலர் தெரிந்தும் தெரியாமலும் இந்த சுன்னாக்களை நடைமுறைப்படுத்துவதிலே பொதுபோக்காக அல்லது இது மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் இல்லாமல் போயிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்களை யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கட்டத்தை அவர் அனுபவிக்கிறார் என்று சொன்னா அவர் ஒரு நல்ல முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த ஒரு அருமையான ஒரு வழிமுறை தான் இந்த இஸ்திகாரா என்பது. எனவே இதை நாங்கள் அந்த இடத்துல ஓத வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் வெறுமனே பொக்கட்டுகளில் எழுதி நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. அதை திரும்ப திரும்பி நாங்கள் ஓதுகின்ற போது என்ன செய்திடும், நமது மனசில் அவைகள் பதிந்துவிடும். எனவே முழுமையான அளவில் இந்த துஆக்கள் இதெல்லாம் கஷ்டமான துஆக்கள் அல்ல. இந்த துஆக்களை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த துஆக்கள்ல வரக்கூடிய சில வசனங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்பட்ட கூடிய அமைப்பில் இருப்பதை பார்க்கலாம். பல துஆக்களை நீங்க பார்க்கலாம், வெவ்வேறு சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் அதுல வரக்கூடிய வசனங்கள் அந்த வாக்கியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சமமான அமைப்பில் இருப்பதை பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் மனனம் செய்வதற்கு கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. முயற்சித்தால் அழகாக இவற்றை மனனம் செய்து கொள்ளலாம். அப்ப அது மனனம் செய்ய எப்போ வரும் என்று சொன்னா, இதை நான் அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற போது செய்கின்ற போது சும்மா என்ன செஞ்சிடும், நமது மனசில் அது பதிந்துவிடும் என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா, துஆ கேட்கின்ற போது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கையேந்துகின்ற போது நமக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு வழிமுறை தான் வுது செய்வது என்பது. இது சம்பந்தமாக ஒரு செய்தி சஹீஹ் புகாரி இனிய சஹீஹ் முஸ்லிம் அது போன்ற திருமதி நசாயி போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி ஒரு விஷயம் தான். இந்த ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றிக்கெல்லாம் பின்னர் நடந்த ஒரு யுத்தம் தான் இந்த ஹுனைன் யுத்தம் என்பது. மிக பயங்கரமான யுத்தங்களில் அதுவும் ஒன்று. இந்த யுத்தம் முடிந்த பின்னர் அவுதா சென்ற ஒரு பகுதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருடைய தலைமையில் ஒரு படை அனுப்புறாங்க. இவன் அங்க போய் யுத்தம் செஞ்சு அந்த அங்கே நடந்த அந்த யுத்தத்திலே இந்த அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய அந்த படை தளபதி அவருக்கு முழங்காலிலே ஒரு ஈட்டி பாய்ந்து காயப்பட்டார். காயப்பட்டார்னு சொன்னா அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் அந்த நோய் உற்றார். நோய் உற்று இவரால் இந்த பொறுப்பை செய்ய முடியாத இந்த காரணத்தினால இவர் அபு மூசா என்ற மற்ற ஒரு தோழரிடம் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். இந்த படையை வழி நடத்துகிற பொறுப்பை ஒப்படைக்கிறார். அது ஒரு நீண்ட சம்பவம். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரம் இந்த அபு ஆமீருக்கு ஒருத்தர் ஒரு எதிரி என்ன செய்யறாரு, ஈட்டியால அவரு அம்பு எழுதி இவருடைய முழங்கால் வந்து காயப்படு. அவ இந்த அந்த அபு மூசா என்று சொல்லக்கூடிய அந்த மற்றைய தோழர் வந்து பாக்குறாரு. இவருடைய உறவுக்காரர் அவரு என்ன நடந்தது கேட்ட உங்களுக்கு யாரு இப்படி காயப்படுத்தின உடனே அவர் ஒருத்தர கையை காட்டுறார். எதிரியை இந்த இவன் தான் எனக்கு காயப்படுத்தினான்னு சொன்ன உடனே இந்த
அதாவது அபு மூசா என்று சொல்லக்கூடிய இந்த தோழர் அவரை விரட்டி செல்கிறார். விரட்டி சென்று நடந்த சண்டையிலே அந்த இவருக்கு இந்த படைத்தளபதிக்கு அபு அமீன் என்று சொல்லக்கூடிய இந்த படைத்தளபதிக்கு தாக்கிய படைத்தளபதியை தாக்கிய அந்த தோழர் வந்து இந்த அபு மூசா என்று சொல்லக்கூடிய அந்த துணை தளபதியால கொல்லப்படுறார். கொல்லப்பட்டு இவர் சொல்றார், அவரை நான் கொண்டுட்டேன் என்று சொல்லி சொல்றார். ஆனா சொன்ன நேரம் இவரால் அந்த சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தாலும் இவரால தன்னை சுதாகரித்து கொள்ள முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டார். இந்த பொறுப்பான இந்த அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய இந்த படை தளபதி நல்ல காயப்பட்டு சுகுணம் ஊற்றார். மௌத்தா என்ற தருணம் அவ இவர் சொல்றாரு, எனது சகோதரனின் மகனை அக்கறி எண்ணி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனது சலாத்தை நீ எத்தி வை. நபி அவர்களிடம் நான் எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொன்னதாக சொல். எனக்காக வேண்டி நபி அவர்களிடம் பாவ மன்னிப்பு அதாவது தேட சொன்னதாக நான் சொன்னதாக நீ நபி அவர்களிடம் சொல்லு என்று சொல்லி அந்த நபி தோழர் சொல்லி அவர் மரணிக்கிறார். அப்ப இந்த துணை தளபதி யார், அபு மூசா என்ற இந்த தளபதி தான் இந்த செய்தி அறிவிக்கிறாரு. இவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த நடந்த செய்தியெல்லாம் சொல்றார். சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை எடுத்து உதுர் செய்து தனது கையை உயர்த்தி அல்லாஹ்மக்ஃபிர்லி உபைத் அபி ஆமீர், யா அல்லாஹ் உனது அடியான அபி ஆமீருக்கு நீ பாவ மன்னிப்பு வணங்குவாயாக என்று சொல்லி துஆ செய்தார்கள். அந்த துஆ செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அறிவிக்கக்கூடிய இந்த அபு மூசா என்ற நபி தோழர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பகுதியுடைய வெள்ளை நிறத்தை நான் கண்டேன், அந்த அளவு கையை உயர்த்தினார்கள். அந்த துஆவிலே படைப்புகள் எல்லாவற்றையும் விட ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த அபு ஆமீர் என்ற இந்த தோழரை நீ ஆக்குவாயாக என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு பல செய்திகளை நம்ம இதில் எடுக்கலாம். ஒருவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண சொல்றோம்னு சொன்னா அது அந்த சொல்லக்கூடிய பல விஷயங்களை நம்ம கேட்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இஸ்திகபார் செய்யுங்க, எனக்காவது நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்றது மிக சிறந்த அந்த நம்ம வேண்டுகின்ற துவாக்கள்ல ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. இதே நபித்தோழர்களுடைய அந்த பாவ மன்னிப்புடைய ஒரு இதை பாருங்க, அவங்க போயிருப்பது ஜிஹாதுக்கு, அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு எதிராக போராடுறதுக்கு சொன்ன அந்த நபித்தோழர் தான் கொல்லப்படு தான் மௌத்தாக போறேன்னு தெரியும். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தி எப்படி எத்தி வைக்கிறார் பாருங்க, தோழரே என் சலாத்த நபி அவர்களுக்கு எத்தி வைங்க, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட சொல்லி நான் சொன்னதாக நபி அவர்கிட்ட சொல்றீங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபருக்காக வேண்டிய பாவ மன்னிப்பு தேடினத கேட்ட இந்த அபு மூசா சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கும் அப்படி துஆ செய்யுங்க என்று சொல்லி அவர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டியும் இந்த அபு மூசா அபு ஆமீர் தான் துஆ செஞ்சாங்க. அப்ப இதை சொன்ன செய்தியை சொன்ன அபு மூசா எனக்கும் துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ், எனக்கும் பாவ மன்னிப்பு தேடுங்க யா ரசூலல்லாஹ்ன்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காக வேண்டி இந்த அபு மூசாவுக்காக வேண்டியும் பாவ மன்னிப்பு தேடினார்கள், சுவனத்தை தேடினார்கள் என்று செய்தி இந்த இந்த செய்திகளுடைய தொடரிலே பதிவு செய்யப்படுவதை பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நபி தோழர்கள்ட்ட இந்த மாதிரியான நல்ல அருமையான தருணங்களை நீங்க பார்க்கலாம். அதுல நல்ல ஒரு தருணம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நீண்ட ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினாலே மறுமையிலே எவ்வளவு பெரிய கூட்டமாக இருப்பார்கள் என்பதற்கு பற்றிய அந்த செய்திகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே எனது உம்மத்திலே 70,000 பேர் கேள்வி பதில் அல்லாஹ்வுடன் விசாரணை இல்லாமல் சுவனம் செல்வார்கள் என்று கேட்ட உடனே யார சொல்ல அவங்க யார் என்று சொல்லுங்க, நபித்தோழர்கள்லாம் பேசிக்கொள்றாங்க யாரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதிரி நபித்தோழர்கள் பேசிக்கொள்றாங்க. பேசிக்கொண்டு நபி அவர்களை கேட்கிறாங்க, யார சொல்ல அந்த நபித்தோழர்கள் யாருன்றதை எங்களுக்கு சொல்லுங்க என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன
என்ன செய்வார்கள், பொறுப்பு சாட்டுவார்கள், யாரிடம் தமக்கு ஊதி பார்க்குமாறு வேண்ட மாட்டார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி அந்த அதாவது கை என்று சொல்லப்படக்கூடிய நெருப்பாளால் செய்யக்கூடிய ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் என்று ஒரு முறை, ஒரு மருத்துவ முறை, அதை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இத்திவா என்று சொல்லுவாங்க அந்த முறை, இந்த ட்ரீட்மெண்டை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்விடமே தங்களுடைய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்து அல்லாஹ்விடமே தவக்குல் செய்வார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த 70,000 பேர் யார் என்பதை நபி அவர்கள் சொல்றாங்க. இது சொன்ன முடிந்தவுடனே உக்காசத்து பின் மிஹ்சன் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் யார சொல்லலாம், துவா செய்யுங்க, அந்த 70,000 பேர்ல என்னையும் ஒருவராக ஆக்கிறதுக்கு துவா செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொல்றாங்க, அன்ட மின்ஹும், நீங்களும் அவர்களில் ஒருவர் என்று சொல்லி. இன்னொரு நபி தோழர் எழுதி கேட்கிறாரு, யார சொல்ல எனக்கும் அந்த பாக்கியம் தாங்க என்ன சொன்னார்கள், எல்லா சந்தர்ப்பத்திலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கொடுப்பது இல்லை. பாருங்க, நபி அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏத்த நபி தோழர்களாக இருந்தாலும் அந்த நபி தோழர்களிலே பல வகையான படித்தரங்களை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோனத்தை கொண்டு நன்மாராயம் கூறினாங்க, எல்லாருமே சொர்க்கம் போவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஆனா அல்லாஹ் தஆலா பொதுவாகவே நபி தோழர்களை ரழியல்லாஹு அன்ஹும் வரதுவன்ஹும், அதே போல இந்த ஹுதைபியால உடன்படிக்கை செய்தவர்களை அல்லாஹ் தஆலா பொருத்தி கொண்டான், இந்த மாதிரியான பொதுவான செய்திகள் சொல்லப்பட்டிருந்தாலும் குறிப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோனம் சொல்லுவா என்று சொன்ன அந்த தோழர்கள்லாம் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான குறிப்பிட்ட சில தருணங்களை தான் நீங்க பார்க்கலாம். அப்ப அதுல கூட இதெல்லாம் அல்லாஹு தஆலா செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக ரஹ்மத்தாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில தான் இந்த செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருப்பதோட நாங்க பெறக்கூடிய இதுல பாடம் என்னன்னு சொன்னா, யாரிடம நாங்க துஆ செய்யறதுக்கு நம்ம சொல்றோம்னு சொன்னா, அப்படி சொல்லுகின்ற சமயத்துல எங்களுக்காவது நீங்க இஸ்திகபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. ஏன்னா இந்த இஸ்திகபார் என்பது எவ்வளவு பிரயோசனமானது சொன்னா சகோதரர்களே, சூரா நூஹிலே இன்றைக்கு நாங்க அனுபவிக்கக்கூடிய பல தீர்வுகளுக்கு அல்லாஹு தஆலா இஸ்திகபார் சொன்னான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன் உம்மத்துக்கு சொன்னதாக, தன் சமுதாயத்துக்கு வக்குலுத்து அல்லாஹ், அந்த மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் இஸ்திகபார் பாவ மன்னிப்பு தேடுங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், யுர்சிலி ஸமா அலைக்கு மிதாரா, உங்களுக்கு வானிலிருந்து மழை பெய்யக்கூடியவனாக இருக்கிறான், உங்களுக்கு சொத்து குழந்தை செல்வத்தை எல்லாம் கொண்டு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான், ஜன்னா, உங்களுக்கு தோட்டங்களை ஏற்படுத்துவான், உங்களுக்கு ஆறுகளை ஏற்படுத்துவான் என்று சொல்லி வளர்ச்சிக்கான தீர்வு, பொருளாதாரத்துக்கான தீர்வு, குழந்தை பாக்கியத்துக்கான தீர்வு, எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சொல்றான் இந்த சூராவில். என்ன என்ன அந்த செய்தி? இஸ்திகபார். அப்ப எனவே இன்றைக்கு இஸ்திகபார் என்ற இந்த மேலான அது நம்ம மனசுல இது பதியல, நம்ம மனசுல இஸ்திகபார் செய்யறதா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறோம், அதனுடைய தாற்பயத்தை நாங்கள் உணரவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்திகபார் என்ன, இதனால இன்னொரு மிக முக்கியமான ஒரு நன்மை ஒன்று இருக்கிறது, அதை நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற அந்த சமயத்திலே பார்க்கலாம். அப்ப எனவே சகோதரர்களே, இது போன்ற தருணங்கள் ஒருவரிடம் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்ற போது எனக்காக நீ பாவ மன்னிப்பு தேடுங்க என்று கேட்பது சுன்னா, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றிருக்கிறாங்க. அதனாலதான் உயிர் பெறுகின்ற தருணத்திலே உள்ள அந்த தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்னைக்காக பண்ணி பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொல்லி சொன்னாங்க என்ற செய்தியை கேட்டு, செய்தியை சொன்ன அந்த மற்ற தோழர் யார சொல்ல எனக்காக பண்ணி நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொன்னார்கள் என்று சொல்லி இந்த செய்தி பதியப்படுறத பார்க்கணும். அதே போல துஆ செய்கின்ற போது வுதுவோடு இருப்பது, அதனாலதான் நாங்க நிறைய பார்க்கலாம் நபி தோழர்கள் இருந்து பின்னால் இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்து மார்க்க வகுப்புகளுக்கு வருகின்ற போது இந்த மாதிரியான நன்மைக்கான காரியங்களில் ஈடுபடுகின்ற போதும் வுதுவோடு இருந்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல ஒரு பழக்கம், ஒரு நல்ல ஒரு மூமினுடைய பழக்கம் வுதுவோடு இருப்பது. ஆனா நாங்க இன்றைக்கு அதை கவனத்துல கொள்வது கிடையாது. நம்ம உது என்று சொன்ன இந்த மாதிரி தொழுகையை தாண்டி நாங்க நல்ல அமர்வுகள்ல மார்க்கத்தை படிக்க போகின்ற சமயத்துல ஏனைய சமயங்கள்ல உதுவை பேணுபவர்கள் நம்ம மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்கிறத பாக்குறோம்.
அதுல இந்த தொழுகை எல்லாம் ஏனைய சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவை வலியுறுத்திய சரணங்களில் ஒன்றுதான் தூங்க செல்கின்ற போது உதச்சிவள். அந்த பழக்கம் கூட நம்மில் பல பேருக்கு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகைக்காக மாத்திரம் உதவி செய்வதல்ல, தொழுகைக்கு நம்ம கட்டாயம் உதவி செய்யணும். ஏனைய நல்ல காரியங்களுக்கும் மார்க்க விஷயங்கள், அதுல இந்த ஹதீஸ்ல நாங்க பாக்குற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒருவர் துஆ செய்கிறார்னு சொன்னா, அந்த துஆ செய்கின்ற சமயத்துல அவர் உலு செய்து போட்டு துஆ செய்வது சிறந்தது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு வழிமுறையை சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை இந்த புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இது மூன்றாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, நான்காவதாக நம்ம தெரியாத அல்லது தெரிஞ்ச மறந்ததை நினைவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கக்கூடிய துஆ என்று சொன்னா, சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு துஆ தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு போறதுக்கு நாடிட்டாங்கன்னு சொன்னா, அல்லது பிரயாணத்துல இருந்து மீண்டும் எடுத்தாங்கன்னு சொன்னா, பிரயாணம் போறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு சொன்னா, பிரயாணத்துல இருந்து மீண்டும் வந்துட்டாங்கன்னு சொன்னா, அதுல என்ன சொல்ல அந்த பிரயாணம் இறந்ததை பத்தி ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு யுத்தமோ அல்லது ஹஜ்ஜோ உம்ராவோ போறதாக இருந்தா, ஒவ்வொரு மேட்டு பகுதியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் சொல்லுவாங்க, மூன்று முறை அல்லாஹு அக்பர் சொல்லி சொல்லுவாங்க. அது சொல்லி முடிந்த பின்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் ஆஇபுன் தாஇபுன் ஆபிதுன் லிரப்பினா ஹாமிதுன் சதகல்லாஹு வஅதா வனசர அபதா வஹஸமல் அஹ்சாப வஹ்தஹு. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணம் போக நாடினா அல்லது பிரயாணத்திலிருந்து மீண்டு வந்துட்டா திரும்பி வந்துட்டான்னு சொன்னா, இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நாலாவதாக நாங்க பார்த்த துஆ. ஐந்தாவதாக நம்ம தெரிய வேண்டிய ஒரு துஆ தான் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு திருமணம் செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹாஜிரிங்கள மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய தோட்டத்திலே ஆடையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்துக்கான அதாவது குங்குமத்துடைய அந்த மஞ்சள் நிறத்தை காண்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், மஹியம் என்ன என்ன விஷயம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், யாரெல்லாம் ஒரு பெண்ணை நான் இவ்வளவு மகரை தங்க ஒரு கட்டியை மகராக கொடுத்து திருமணம் செய்து விட்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், பாரக்கல்லாஹு லக். எப்படி சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, பாரக்கல்லாஹு லக். ஆனா இந்த துஆ நம்ம வேற மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம், அபூதாவுல வரக்கூடிய பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் தானே. அப்படி ஒரு துஆ அபூதாவுல வருது. புகாரில அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, பாரக்கல்லாஹு லக் அவு அவுலீ அந்த பாரக்கல்லாஹு லக் அவுலீ வரோ பிஷா, பாரக்கல்லாஹு லக் அல்லாஹு தஆலா உனக்கு பரக்க செய்வானாக, ஒரு ஆட்டையாளர் அறுத்து நீ வலிமா கூடுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எனவே ஒரு கண ஒரு திருமணம் முடித்த ஆணை பார்த்து ஒரு மணமானை பார்த்து பாரக்கல்லாஹு லக் என்று சொல்வது சுன்னா என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. இதுல இன்னொரு செய்தி வருது, ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. அவர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு செய்தி தெரியும், அவருடைய தந்தை ஒரு யுத்தத்திலே கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 7-9 அதாவது பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போறாங்க. இப்ப ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, இந்த பெண் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு ஒரு அதாவது திருமணம் முடித்த ஒரு பெண்ணை மறு திருமணம் செஞ்சு கொள்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீ யார திருமணம் செஞ்சீங்க, இளம் பெண்ணை திருமணம் செஞ்சீங்களா, கன்னி பெண்ணை திருமணம் செஞ்சீங்களா, இல்ல திருமணம் முடிச்சவங்களை திருமணம் செஞ்சீங்களான்னு கேட்ட உடனே ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வந்து திருமணம் முடித்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சேன்னு சொல்லி அதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. என்று சொன்னா, என் பிள்ளைகளை நான் வந்து சகோதரிகள் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள இருக்கிறாங்க, அவங்களை பரிபாலிக்கிறதுக்குரிய ஒரு பெண் வேணுமே, அந்த அடிப்படையில தான் நான் இந்த ஒரு விதவையை நான் திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லி சொல்றாங்க. அந்த செய்தி இந்த செய்தியுடைய கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் பின் அப்துல்லா ஜாபிர் ரதியல்லாஹு அவருக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாரக்கல்லாஹு அலைக் பாரக்கல்லாஹு அலைக் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப எனவே பாரக்கல்லாஹு லக் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதியல்லாஹு சொல்லி இருக்கிறாங்க, இவரை பார்த்து பாரக்கல்லாஹு அலைக் என்று சொல்லியிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எனவே மூணு துஆவை நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம் என்பதை தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுது.
பாரக்கல்லாஹ் உலக்கு என்று சொன்னாலும் தவறு கிடையாது, பாரக்கல்லாஹ் அலைக்கு என்று சொன்னாலும் தப்பு கிடையாது. பாரக்கல்லாஹ் உலக வபாரக அலைக்க ஒஜமா பைன குமா என்று சொல்லி வரக்கூடிய அந்த துவாவை சொன்னாலும் தவறு கிடையாது. இது எல்லாமே ஒரு மணமகனை பார்த்து நாங்க வாழ்த்து சொல்லக்கூடிய துவா. ஆனா இதில் நாங்க இதெல்லாம் வந்து கஷ்டமான துவாக்கள் அல்ல. பாரக்கல்லாஹ் உலக எல்லோருக்குமே சொல்லிருந்தானே, யாருக்காலும் இந்த சொல்லிருமைக்குமா மறந்து போற ஒரு விஷயமா இது. பாரக்கல்லாஹ் உலக்குன்னு பாடமாக்குங்க, அல்லது பாரக்கல்லாஹ் வாழைக்குன்னு சொல்லுங்க. எத்தனையோ திருமணங்களுக்கு நாங்க போறோம், அந்த திருமணத்துல நீங்க ஒரு மணமகனை பார்த்து நீங்க இப்படி துவாவை சொல்றீங்கன்னு சொன்னா என்ன அதனுடைய அர்த்தம்? அல்லாஹு தாலா உனக்கு அல்லது உண்மையிலே பலக்க செய்வானாக, அல்லாஹு தாலா இந்த துவாவை அங்கீகரிச்சிட்டான்னு சொன்னா எத்தனை எத்தனையோ மணமகன் வாழ்க்கையில அல்லாஹுடைய பலக்கத்துக்கள் ஏற்படுறதுக்கு நமது இந்த ஒரு வார்த்தை காரணமாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்ப எனவே இந்த மாதிரியான துவாக்களை மனநமிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறைப்படி திருமண வாழ்த்துக்கள் அல்லது திருமண சம்பவங்களை நாங்க கலந்து கொள்றதுக்கு, அந்த மாதிரியான சுண்ண அடிப்படையிலான திருமணங்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துறதுக்கு நாங்க முன்மாதிரியாக இருக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த செய்தி சொல்லப்படும். அடுத்ததாக நாங்க பார்க்கக்கூடிய இன்னொரு செய்தி தான், இது புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. ஒருவர் இரவில திடீர்னு விழிச்சிட்டார், திடீர்னு ஒருத்தருக்கு விழிப்பு வந்துட்டு சொன்னா இவர் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்லணும்ன்றது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. இது சஹி புகாரியில இடம்பெறக்கூடிய செய்தி. உபாதை பின் சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் தஆர மினல்லை, யார் இரவையில திடீர்ந்து விழிச்செழுகிறாரோ அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லி பின்னர் அல்லாஹுமா ஃபிர்லி, என யா அல்லாஹ் எனக்கு பாவமணி புலங்குவாயாக, அவுதா அல்லது ஏதாவது ஒரு தேவை அல்லாஹ்விடத்துல கேட்டு அவர் துவா செஞ்சிட்டாருன்னு சொன்னா உஸ்து ஜீபல அவருடைய அந்த கோரிக்கை அல்லாஹ்விட அல்லாஹ்வால் நிறைவேற்றப்படுகிறது, அவருடைய துவா அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஃபைன் தவல்ல அவர் உதவு செய்து விழிக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட வருதுன்னு சொன்னா இந்த துஆவை நாங்க ஓதுவோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? இரவில விழிப்பது என்பது ஒரு சாதாரண ஒரு நிலைப்பாடு தான். இது சிலருக்கு சாதாரண பழக்கமா இருக்கும். இன்றைக்கு தூக்கமே சோதனையா போயிட்டு தூக்கமே இல்லாமல் அவதிப்படுறவங்க கூட இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அவதிப்படுபவர்கள் தங்களை வெந்து நொந்து கொள்வதை விட இந்த மாதிரியான துஆக்களை ஓதுவோம்னு சொன்னா நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த பிரச்சனையை நம்ம அப்பவே அல்லாஹ்விடத்துல கையேந்தி, யா அல்லாஹ் என்னை தூக்கும் போது உங்களுக்கு அதான் பிரச்சனைன்னு வச்சுக்கொள்வோமே, நம்ம கையேந்தி அல்லாஹ்விடத்துல பிரார்த்திப்போம்னு சொன்னா அந்த துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப எனவே ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த தூக்க விழிப்பு என்பது இரவையில சரியாக நமக்கு தூக்கம் கலைவது என்பது ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதை கூட பிரயோசனமான எங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைப்பதற்கான எங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்துல முன்வைப்பதற்கான ஒரு அருமையான தருணமாக இஸ்லாம் நமக்கு சொல்லுதா இல்லையா? அப்ப எனவே சகோதரர்களே, இந்த துஆ நமக்கு பாடம் இருக்கும்னு சொன்னா, இந்த சுன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா அந்த இடத்த நம்ம அப்படி மாற்றுவோம். அப்ப எனவே உண்மையிலே எனக்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தை நாங்க அதை முன்வைக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நமக்கு தருவான். ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அந்த இடத்துல அதாவது இந்த துஆ ஓதி யா அல்லாஹ் எனக்கு பாவம் பண்ணி போடங்குவாயாக, அல்ல ஏதோ ஒரு துஆவை நீ கேட்கறீங்கன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர் உதவு செய்து அப்ப இன்னொரு செய்தியை சொல்லுது, அப்படி தூக்கம் நமக்கு விழிச்சுட்டா எலும்பு என்ன செய்வோம்? இந்த துஆ ஓதி உதவு செஞ்சா அல்லாஹ்வுக்காண்டி தொழுவோம், தொழுது நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்துவோம்னு சொன்னா நிச்சயமாக அந்த அதுக்கு பின்னாடியான ஏனைய தேவைகள் எல்லாம் அந்த துவாக்கள் நமக்கு அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த செய்தி அமையப்பெறத இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அப்ப இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு விஷயம், இன்னொரு துஆ, இது நாம் எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சு வைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு துவாக்கள் ஒண்ணு. என்னன்னு சொன்னா, யாராவது ஒருவர் இஸ்லாத்தை தழுவிட்டார்னு சொன்னா, இஸ்லாத்தை ஏத்துட்டார்னு சொன்னா அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். இது அதாவது அபு மாலிக் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், யுஅல்லிமு மன் அஸ்லம யகூல், யார் இஸ்லாத்தை ஏத்து வந்துட்டாரோ அப்படி இஸ்லாத்தை ஏத்து வந்தவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுப்பார்கள். என்ன? அல்லாஹும்மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி,
அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வர்ஸுக்னி என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அப்ப எனவே நம்ம பல இந்த நம்ம இந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தினாலேயும் வெளிநாடுகள் என்ன நமது நாட்டில் இருந்தாலும் ஒருவர் இஸ்லாத்தை படித்து அறிஞ்சு அவர் இந்த இடத்துக்கு வாராருன்னு சொன்னா அவருக்கு நாங்க செய்ய வேண்டிய நல்ல பணிகளில் ஒன்றாக அதில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இந்த செய்தி இருப்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. எனவே இது நமக்கு தெரிஞ்சிருந்தா தான் சொல்லிக் கொடுக்கிறது, தெரியாம இருந்துச்சு சொன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கலமா? என்ன செய்யணும்? உங்களது கையில் ஏவருடைய கையில என்ன செய்யலாம்? உங்கள் மூலமாக பலருக்கு இஸ்லாத்தை ஏற்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கலாம். அவர் கிடைக்கின்ற சமயத்துல இந்த துஆ நமக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா அவருக்கு அதை சொல்லிக் கொடுப்பது வசதியாக இருக்கும். அதை செய்ய வேண்டும், அது இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சுன்னாவாக இருக்கிறது என்பதை தான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பெறுகிறோம். அடுத்ததாக சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே அஸ்தகுதுருல்லா என்னத்துக்கு சொல்லணும், அதனுடைய பிரயோசனம் என்ன, ஏன் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடணும் என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். ரசூல் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபூ குர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னன்னு சொன்னா, எனது உள்ளத்திலே அதாவது ஒரு அதாவது என்ன செய்யறது ரஃப்லான்னு சொல்லுவார்களே, பொடுபோக்குத்தனம் ஏற்படுத்த நான் காண்றேன். பொடுபோக்குத்தன்மை அந்த மாதிரியான சில அடையாளங்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமையை எனது உள்ளத்திலே நான் உணர்கிறேன். எனவே நான் என்ன செய்யறேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு நாளைக்கு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்றேன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காரணத்தை சொல்லி போட்டு துஆவை சொல்றாங்க. அப்ப எனவே ஒருத்தருக்கு இந்த பொழுபோக்கு தன்மை அல்லாஹு தாலாவை திக்ர் செய்வது மார்க்க விஷயங்கள்ல ஈடுபாடு காட்டாம வேற எங்கே போறதுக்கான ஒரு நிலைமையை அவரை மனரீதியாக உணர்றாங்க சொன்னா அவர் என்ன செய்யணும், என்ன செய்யணும், அவரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒரு ரசூல் அல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு நான் 100 தடவை இந்த நிலைமைக்காக வேண்டி ஒரு நாளைக்கு நான் 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வேன். அப்ப எனவே நம்ம நேரத்துல பார்த்த இஸ்திக்ஃபாரால கிடைக்கக்கூடிய நன்மைகள் சிலத சூரா நூஹ்ல அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக சொன்ன அந்த செய்திகளை பார்த்தோம். அடுத்த ஒரு செய்தி இஸ்திக்ஃபார்ல இருந்து நம்ம கிடைக்கிறது என்ன, எங்களோட பொழுபோக்கு ஹஃப்லா அல்லாவை விட்டு திசை திருப்பக்கூடிய அல்ல இறை நாட்டத்தை விட்டு நமக்கு எங்கேயோ நம்மை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலைமை எங்களோட உள்ளத்துல ஏற்படுதுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. அடுத்தது சகோதரர்களே, கடைசியாக இரண்டு செய்திகள். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹர் நேரத்துல பிரயாணம் செய்தார்கள். அப்ப அல்லது பிரயாணம் செய்து சஹர் நேரத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நபியர்கள் ஒரு துஆவை ஓதுவார்கள். சமிஅ சாமிஉன் பிஹம்தில்லாஹி வ ஹுஸ்னி பலாஇஹி அலைனா ரப்பனா ஸாஹிபனா வ அஃதில் அலைனா ஆஇதன் பில்லாஹி மினன் நார். சஹர் நேரத்தில் பிரயாணம் மேற்கொண்டார் அல்லது பிரயாணம் மேற்கொண்டு சஹர் நேரத்தை அடைஞ்சிட்டோம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள் என்ற இந்த செய்தி சஹி முஸ்லிம்ல பதியப்பட்டிருக்கிறது. இதே போல கடைசியாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி தான் சகோதரர்களே, நம்ம பலர் எனக்கு அவனி துஆ செய்யுங்க என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பலருக்கும் வரும் எனக்கு அவனி துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார்கள். இவ்வாறு துஆ செய்ய சொன்ன ஒரு சகோதரனுக்காக வேண்டி துஆ செய்வதாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் என்று பார்க்கின்ற என்று பார்ப்போம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் மூலமாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. நபி அவர்கள் யாராவது ஒரு சகோதரனுக்காக வேண்டி துஆ செய்வதற்கு நாடுறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி துஆ செய்வார்கள். ஜஅல் அல்லாஹு அலைஹிம் ஸலாத கௌமின் அபரார் யகூமூன அல்லைல வ யஸூபூன அன்னார் லைஸு பி அஹமத்தின் வலா ஃபுஜ்ஜார். எப்படி ஜஅல் அல்லாஹு அலைக்கும் ஸலாத கௌமின் அபரார் யகூமூன அல்லைல வ யஸூபூன அன்னார் லைஸ் வ யஸூமூன அன்னஹார் லைஸு பி அஹமத்தின் வலா ஃபுஜ்ஜார்.
என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்ற இந்த செய்தி முஸ்னத் அப்துல் ஹமீத் என்று சொல்லக்கூடிய அல் முன்தகப் மினல் முஸ்னத் என்ற அந்த புத்தகத்தில் அப்துல் ஹமீத் அவர்கள் அல் முன்தகப் ஃபில் முஸ்னத் என்ற புத்தகத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் தனது சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா என்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் தொகுப்பு என்ற அந்த நூலிலே இந்த செய்தியை ஹசன் என்ற தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் இன்னும் சிலரும் இந்த ஹதீஸை ஹசன் என்ற தரத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது பெண்மணிகளும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நினைவுபடுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய காலத்துல நம்மில் பலர் இந்த வேலைப்படு வேலையால கஷ்டம் செஞ்சு கொள்ள முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனை அலுவலக ரீதியாகவும் வீட்டிலையும் எல்லா இடத்திலையுமே இன்றைக்கு இந்த அதாவது வேலை பழுவால் ஏற்படக்கூடிய இந்த மன ரீதியான பிரச்சனை என்பது எல்லா இடத்திலையுமே இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் தனது வேலை தனக்கு சரியான வேலை இருப்பதாகவும் யாராவது அடிமைகள்ல வேலைக்காரர்கள் இருப்பாங்க அடிமைகள் யுத்தத்துல கைது செய்யப்பட்ட அந்த கைதிகள் இருப்பாங்கன்னு சொன்னா அதுல ஒருத்தர் தாங்க ஹாதிம் ஒருத்தர் எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அவர்களுடைய அருமை மகளா ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் போய் முறைப்பாடு செய்யறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க கேட்கறது தருவதற்குரிய அமைப்புல நம்ம கிட்ட அந்த மாதிரியான அடிமைகள் யாரும் இல்லை, அதை விட ஒரு ஹாதிமை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லி தனது மருமகள் தனது மருமகன் மருமகள் இரண்டு பேருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகிக்கும் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. என்ன சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா ஒரு ஹாதிமை விட உங்களுக்கு இது சிறந்தது, ஒரு வேலைக்காரனை விட உங்களுக்கு சிறந்தது என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். படுப்பது தூங்குவதற்கு முன்னர் இதை நம்ம சொல்லணும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுது, அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இதை நான் இத ஒரு நாள் நான் மிஸ் பண்ணவே இல்லை. அப்ப கேட்கப்படுது, சிஃபின் யுத்தம் நடந்த இரவுல அந்த டைம்ல நீங்க சொன்னீங்களான்னு சொல்லி, அந்த இரவிலும் நான் இதை சொன்னேன், இந்த துவாவை நான் ஓதினேன் என்று சொல்லி அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை நம்ம புகாரியில பார்த்தோம். அப்ப என்னமே சகோதரர்களே, இஸ்லாம் நமக்கு நிறைய இது போன்ற வழிகாட்டுல பாத்தீங்களா, துஆ என்ற அந்த ஒரு பகுதி நாங்க ஏதோ சம்பிரதாயபூர்வமாக அங்கே ஓதுனேன் சொல்லி நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அதெல்லாம் நம்ம உள்ள நுழைஞ்சி பார்ப்போம்னு சொன்னா, அந்த ஹதீஸ்களை எடுத்து நம்ம எடுத்து படிச்சு பார்ப்போம்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துவார்த்தமாக பல விஷயங்களுக்கு தீர்வுகளை இந்த துஆக்கள்ல சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அப்ப எனவே சகோதரர்களே, துஆக்கள் என்பது நாங்கள் நினைப்பது போன்று அல்லது சமூகத்தில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருப்பதை போல சம்பிரதாயபூர்வமான முணுமுணுப்புகள் அல்ல. சரியா, நல்லா விளக்கிக் கொள்ளணும், துஆக்கள் என்பது சம்பிரதாயபூர்வமான முணுமுணுக்கள் அல்ல. அப்படி வாயில ஏதோ சொல்றாங்க அப்படி என்றது அல்ல, அதுல நமக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கிறது. நான் இப்ப சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களுக்கு இஸ்லாம் நமக்கு இந்த துஆக்கள் மூலமாக வழிகாட்டுகிறது. எனவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி இந்த துஆக்களை நாங்க இது போன்ற ஏனைய துஆக்களையும் துஆக்களை நாங்க சரியாக அந்த சந்தர்ப்பத்துல நம்ம கடைபிடிச்சோம்னு சொன்னா, ஒரு அழகான அருமையான ஒரு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்க இந்த உலகத்தில் வாழலாம். இஸ்லாம் என்பது மறுமைக்கான மார்க்கம் மாத்திரம் அல்ல, இந்த உலகிலும் ஒரு நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அப்ப நல்ல வாழ்க்கையை தரக்கூடிய இஸ்லாத்துடைய இந்த வழிகாட்டல் எல்லாம் நம்ம எங்கே வச்சுட்டு, யார்கிட்டயோ தேடி நிம்மதியை தேடியும் பிரச்சனையை தேடியும் அவர்கிட்ட போய் அந்த மனநிலை வைத்து இவர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யறோம், அவர்கிட்ட போனா நிம்மதி கிடைக்கும், இவர்கிட்ட போனா குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், இதுல இந்த தத்துவத்தை படிச்சா முன்னேறுவோம் என்று சொல்லி நம்ம எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அல்லாஹும் அல்லாஹும் ரசூல் சொல்லக்கூடிய இது போன்ற வழிமுறைகள் நாங்கள் கையாளுவோம் சொன்னால், இந்த உலகிலும் ஒரு முஸ்லிமான நிம்மதியான ஏனைய சமூகத்துக்கு முன்மாதிரியான ஒரு உயிரோட்டமான சந்தோஷமான வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை காணலாம். அப்படி பிரதிபலிக்கக்கூடிய இது போன்ற துஆக்களை படித்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஆக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்ம் மின்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
make peace a symbol of ours. In the name of peace we gather here now. Oh Lord, please make these days of ours on this earth filled with peace. Peaceful, peaceful, peaceful peace. Peaceful, peaceful, peaceful peace.